ஆக்டர் பரத் போலீஸ் கஸ்டடியில் இருந்த அப்பா மற்றும் மகனோட டெத்தை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கார். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, டஃப்பான இந்த கொரோனா வைரஸ் சுச்சுவேஷனில் நம்ம எல்லாரையுமே கஷ்டப்படுத்தின இஷ்யூ தான் ஜெயராஜ் மற்றும் ஃபீனிக்ஸோட மரணம். இந்த ஒரு ஜஸ்டிஸ்க்காக பண ரீதியாக என்ன கொடுத்தாலும் அவங்க குடும்பத்துக்கு மன ரீதியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும்னா கண்டிப்பாக அது நியாயமான தீர்ப்பாக தான் இருக்க முடியும். மேலும் ஜார்ஜ் ஃப்ளையட்க்கு இப்படி ஒரு மரணம் நடக்கும் பொழுது அது பெரிய ஒரு நியூஸ் ஆகி அதிக அளவில் நம்மளால் ஷேர் செய்யப்பட்டது. இப்போது நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, இதை கண்டிப்பாக நம்ம தட்டி கேட்கணும். ஐ ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்லி ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ்னும் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ்னும் சொல்லியிருக்காரு. இப்போது இந்த வீடியோ தான் அதிக அளவில் ஷேர் செய்யப்பட்டுட்டு வருது. எல்லாருக்கும் வணக்கம். எங்கே ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல, பட் டெஃபினெட்லி இந்த டஃப்பான ஒரு கொரோனா வைரஸ் சுச்சுவேஷனில் பாஸ்ட் ஒன் வீக்காக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நியூஸில் ஒரு பயங்கர ஒரு மன உளைச்சலான ஒரு நியூஸ் பார்த்துட்ருக்கோம். ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸோட இஷ்யூ ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு கொரோனா சுச்சுவேஷனில் இப்படிப்பட்ட இந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு மரணம்ங்கிறது வந்துட்டு ரொம்ப மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மரணம். ஜார்ஜ் ஃப்ளாய்டுங்கிற ஒரு இஷ்யூ நடந்தபோது ஒரு பெரிய ஒரு நியூஸாக மாறிச்சு, எல்லாருமே அதை ஷேர் பண்ணுவோம். பட் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் ஆளுங்க ரெண்டு பேர் வந்துட்டு இறந்துருக்காங்க போது அதை நம்ம கண்டிப்பாக பகிர்ந்தே ஆகணும். ஸோ ஐ டெஃபினெட்லி ஸ்ட்ராங்லி ஸ்டாண்ட் ஃபார் திஸ் ஜெயராஜன் ஃபெனிக்ஸ். காவல்துறை பார்த்தீங்கன்னா எல்லா காவல்துறையும் இதனால நம்ம குறை சொல்லிடவும் முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு விக்கட்டான ஒரு கொரோனா வைரஸ் சுச்சுவேஷனில் மருத்துவர்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காவல்துறை தான் நம்ம அசராம வேலை செஞ்சு நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்க. பட் அதுக்கு நடுவில் ஒரு சின்ன இந்த மாதிரி கருப்பு புள்ளியில் ஒரு சில காவல்துறையில் இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் ஐ ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்லி ஃபார் ஜெயராஜன் ஃபீனிக்ஸ், ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜன் ஃபீனிக்ஸ். ஸோ கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் டெஃபினட்டாக வந்துட்டு இந்த இஷ்யூவை வந்துட்டு முன்னெடுத்துடுவாங்க. கண்டிப்பாக இந்த ஜஸ்டிஸ் வந்துட்டு அவங்க குடும்பத்தினருக்கு வந்துட்டு பண ரீதியாக நிறைய பேர் எல்லாம் கொடுத்துடலாம், பட் மன ரீதியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா இது ஒரு தீர்ப்பு கிடைச்சா மட்டும்தான், நல்ல தீர்ப்பு கிடைச்சா மட்டும்தான் இது அவங்க குடும்பத்தினருக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ஸ்டாண்ட் ஃபார் ஜெயராஜன் ஃபீனிக்ஸ். ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜன் ஃபீனிக்ஸ்.